தமிழ் நாவல் புக்ஸுக்கு உங்க எல்லாரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். திரு ராஜேஷ்குமார் எழுதிய சதுரங்க ராணி, வாசிப்பது கார்த்திக். பகுதி 6. அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு முன்னால் நின்றிருந்தார் இன்ஸ்பெக்டர் பதி. கையில் ரங்கபாசியம் மர்தர் சம்பந்தப்பட்ட ஃபைல். பிஎம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது மிஸ்டர் பதி? ஸ்ட்ராங்குலேஷன் சார், கழுத்துக்கு கைத்தை போட்டு இருக்கியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிளியராக இருக்குது. மர்தர் எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணிக்குள்ளே நடந்திருக்கு? விடியற் காலை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளே. ரங்கபாசியத்தோட டெட் பாடியை முதல்ல பார்த்தது அவரோட டாட்டர் பிரியா தானே? ஆமாம் சார். வீட்டில் வேலைக்காரங்க யாரும் இல்லையா? ராத்திரியில் யாரும் தங்குறதில் என்ன விசாரணையில் தெரிஞ்சது சார்? அவ்வளவு பெரிய பங்களாவுக்கு வாட்ச்மேன் யாரும் இல்லையா? போன மாதம் வரைக்கும் ஒரு வாட்ச்மேன் இருந்திருக்கான். துபாயில் சென்ட்ரி வேலை கிடைச்சதும் போயிட்டானாம். பொது வாட்ச்மேனுக்காக பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. சூட்டபிள் பர்சன் யாரும் கிடைக்கலை. பங்களாவில் நாய் இருக்கா? இருக்கு சார். 2 மணி சுமாருக்கு நாய் குறைச்ச சத்தம் பிரியாவுக்கு கேட்டிருக்கு. ரோட்டில் யாராவது நடந்து போனாலும் கூட அவங்க வீட்டு நாய் குறைக்கிறது உண்டாம். அப்படித்தான் குறைக்கிறதுன்னு நினச்சி பிரியா எந்திரிச்சு பார்க்கலையாம். ரங்கபாசியம் கொலை சம்பந்தமாக பிரியா யார் மேலாவது சந்தேகப்படுறாங்களா? பிரியா ரொம்பவும் குழம்பி போயிருக்கா. தான் கடத்தப்பட்டதா அப்பா ஏன் போய் சொல்லணும்? ஒரு எழுத்தாளரை கூட்டிக்கிட்டு வந்து அவர்கிட்டையும் அந்த விஷயத்தை சொல்லி தன்னை கண்டுபிடிச்சு கொடுக்கும்படியா ஏன் சொல்லணும்? பிரியா கேட்கிற கேள்விகளுக்கு விடை என்னன்னு தெரியலை. எழுத்தாளர் சக்கரவர்த்தி கிட்ட ரங்கபாசம் பேசும்போது பிரியாவை சொந்தக்காரங்களில் யாராவது ஒருத்தர் தான் கடத்திக்கிட்டு போயிருக்கணும்னு சொல்லியிருக்கார் இல்லையா? ஆமாம். அவங்களில் யாராவது ஒருத்தர் ரங்கபாசத்தோட கொலைக்கு காரணமாக இருக்கலாம் இல்லையா சார்? பிரியா கடத்தப்பட்டதா சொல்கிறதே பொய்யா இருக்கும்போது சொந்தக்காரங்க எப்படி அவரோட கொலைக்கு காரணமாக இருக்க முடியும் சார்? சொந்தக்காரர்களை விசாரித்து பார்த்தீங்களா? விசாரித்து பார்த்தேன் சார். ரங்கபாசம் சொல்கிற மாதிரி சொந்தக்காரங்க யாரும் பகை இல்லை. அசிஸ்டன்ட் கமிஷனர் நாற்காலியை தள்ளிக்கொண்டு ஒரு பெருமூச்சோடி எழுந்தார். எல்லாமே குழப்பமாயிருக்கு. ரங்கபாசம் சக்கரவர்த்தி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு டெலிஃபோன் கால் வந்ததாகவும், ஃபோனில் பேசும்போது அவரோட முகம் மாறி போயிட்டதாகவும் நேற்று சொன்னீங்க. ஆமாம் சார். ஃபோனில் பேசினது யாருன்னு ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்களா? கண்டுபிடிக்க முடியலை சார். அவரோட பர்சனல் ரூமை செக் பண்ணி பார்த்தீங்களா? டிட் யூ ஃபைண்ட் எனி க்ளூ? எதுவும் கிடைக்கலை சார். உங்கள் கேஸில் உங்கள் அடுத்த ரோல் என்ன? நிறைய யோசிக்கணும் சார். ரங்கபாசியம் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். தொழில் ரீதியாகவும் அந்த கொலை நடந்திருக்கலாம். அந்த கோணத்தில் கேஸை நகர்த்தி பாருங்களேன் மிஸ்டர் பதி. எஸ் சார். இன்ஸ்பெக்டர் பதி சல்யூட் அடித்துவிட்டு அறை நின்றும் வெளிப்பட்டார். மனசுக்குள் கேஸை பற்றி குழப்பம் பரவி இருந்தது. பகுதி 7. கட்சிக்காரர் ஒருவரிடம் பேசிவிட்டு கோர்ட்டுக்கு போக கிளம்பி கொண்டிருந்த லாயர் பூவாராகவன் வாசல்படி அருகே எக்ஸ்கியூஸ் மீ என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தார். இன்ஸ்பெக்டர் பதி தொப்பியை கக்கத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு புன்னகையோடு நின்றிருந்தார். குட் மார்னிங் லாயர் சார். குட் மார்னிங். கோர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தீங்க போல இருக்கு. எஸ். ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசணுமே. வாங்க, பி சிட். பதி ஒரு நாற்காலியை ஆக்கிரமித்து சாய்ந்தார். லாயர் பூவாராகவனும் எதிரில் இருந்த நாற்காலிக்கு உடம்பை கொடுத்தபடி கேட்டார். என்ன பேசணும் இன்ஸ்பெக்டர்? ரங்கபாசத்துக்கு நீங்கள் ஃபேமிலி லாயர் மட்டும் இல்லை, ஒரு ஆத்மார்த்த நண்பர்னும் கேள்விப்பட்டேன். யூ ஆர் கரெக்ட் மிஸ்டர் இன்ஸ்பெக்டர். ரங்கபாசத்தோட ஃபேமிலிக்கு நான் லாயர் மட்டும் இல்லை, ஒரு வெல்விஷரும் கூட. எத்தனை வருஷமாக உங்களுக்கும் அவருக்கும் பழக்கம்? 20 வருஷமா. ரங்கபாசம் கொலையானதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் இருக்கேன். ரங்கபாசம் ரொம்ப நல்ல மனிதர், அவருக்கு எதிரிகள் இருக்க வாய்ப்பே இல்லை. ரங்கபாசம் உங்ககிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடியவரா? அப்படின்னு சொல்லிட முடியாது. பொதுவாக என்கிட்ட பேசும்போது பிஸ்னஸில் இருக்கிற பிரச்சனைகளை மட்டுமே சொல்வார். பிரியா கடத்தப்பட்டதா ரங்கபாசம் சொல்லியிருக்கார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இட் இஸ் ஸ்ட்ரேஞ்ச். எதுக்காக அந்த பொய்யை சொன்னார்னு எனக்கு தெரியலை. ஒரு லாயர் என்கிற முறையில் உங்கள் அனுமானம் என்ன? மனசளவில் அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். பாதிப்புனா? அவர் கொஞ்ச நாளாகவே சந்தோஷமாக இல்லை. ஏன்? தெரியலை. நீங்கள் காரணம் கேட்கலையா? கேட்டேன். என்ன சொன்னார்? பிஸ்னஸில் கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொன்னார். அதுக்கு மேலே நான் வற்புறுத்தி கேட்கலை. உங்களை தவிர அவருக்கு வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ரிட்டையர்ட் போலீஸ் கமிஷனர் கங்காதரன். பிரியாவும் சொன்னால், பட் அவர் ஊரில் இல்லை. டெல்லியில் இருக்கிற மகனை பார்க்கறதுக்காக நேற்று ராத்திரி ஃப்ளைட்லேயே போயிட்டாராம். அவரை தவிர வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் உண்டா? பூவாராகவன் யோசித்துவிட்டு மெல்லிய குரலில் சொன்னார். கடந்த 20 நாளைக்கு முன்னால் ரங்கபாசம் என்னை பார்க்கறதுக்காக வந்தப்ப என்னோடய ஃபோனில் ஒரு டெலிஃபோன் நம்பரை ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணினார். பட் அந்த நம்பர் கிடைக்கலை. நான் யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். ஒரு ஃப்ரெண்டுக்குன்னு சொன்னார். பேரை சொல்லலையா? சொல்லலை. ஆனால் அவர் டயல் பண்ணின ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சுலபமாக இருந்ததுனால மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சு. என்ன நம்பர்? 2224226.
பதி தன் பாக்கெட்டில் இருந்த சிறிய டைரியை எடுத்து அந்த டெலிஃபோன் எண்களை குறித்து கொண்ட பின் லாயரை ஏறிட்டார். உங்கள் டெலிஃபோனை உபயோகப்படுத்திக்கலாமா ப்ளீஸ்? பதி மேஜை மேல் இருந்த டெலிஃபோனை தொட்டு ரிசீவரை எடுத்துக்கொண்டு எக்ஸ்சேஞ்சை தொடர்பு கொண்டார். ஸ்பீக்கிங் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட், இப்போ நான் சொல்கிற டெலிஃபோன் எண் யாருக்கு உரிமையானது என்கிற விவரம் வேணும். நம்பர் சொல்லுங்கள் சார். 2244-2266. ப்ளீஸ் பி ஆன் தி லைன் சார். பதி ரிசீவரை காதோடு பொருத்தி கொண்டு காத்திருந்தார். அந்த நிமிஷம் முடிவதற்குள்ளாகவே எக்ஸ்சேஞ்சிலிருந்து குரல் கேட்டது. சார், அந்த டெலிஃபோன் எண்ணுக்குரிய அட்ரஸை சொல்கிறோம், நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்கள். பகுதி 8. நளினா நர்சிங் ஹோம் அந்த காலை வேளையில் நிசப்தமாய் இருந்தது. கார் பார்க்கிங்கில் ஒரே ஒரு கார் மட்டும் நின்றிருந்தது. தள்ளி 4-5 ஸ்கூட்டர்கள் தெரிந்தன. இன்ஸ்பெக்டர் பதி தன் மோட்டார் சைக்கிளை ஒரு மரத்துக்கு கீழே பரவியிருந்த நிழலை நிறுத்திவிட்டு நர்சிங் ஹோமை நோக்கி போனார். முன்னறையிலேயே ஒரு நர்ஸ் பார்வைக்கு கிடைக்க கேட்டார், டாக்டர் நளினா இருக்காங்களா? இருக்காங்க, பார்க்கணும். உட்காருங்க சார், கேட்டுட்டு வந்துடுறேன். சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே போனாள். பதி அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்து 2 நிமிஷங்களை ஒட்டியிருந்த போது அவள் மறுபடியும் வெளிப்பட்டாள். உள்ளே போங்க சார். டாக்டர் நளினா 40 வயதில் தூக்கி போட்டு கொண்ட கொண்டையோடு பெரிய சைஸ் குங்கும பொட்டோடு புன்னகைத்தாள். வாங்க இன்ஸ்பெக்டர். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நோ ப்ராப்ளம். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ் என்றபடி நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே கேட்டார். டாக்டர், உங்களுக்கு ரங்கபாசியத்தை தெரியுமா? ரங்கபாசியம்? எஸ். அது யாரு? தெரியலையே. ஆர்பி குரூப்ஸ் கம்பெனியோட சேர்மன். அந்த கம்பெனியோட பெயரை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அவரை எனக்கு தெரியாது. நிஜமா உங்களுக்கு தெரியாதா? இதில் பொய் சொல்ல என்ன இருக்கு இன்ஸ்பெக்டர்? எனக்கு அவரை தெரிஞ்சிருந்தா தெரியும்னு சொல்லிட்டு போறேன். பை த பை, எதுக்காக அவரை பற்றி என்கிட்ட கேட்குறீங்க? பதி சில வினாடிகள் தயங்கிவிட்டு சொன்னார். 2 நாளைக்கு முன்னால் ரங்கபாசமார் வீட்டில் வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கார். கொலையா? எஸ். கொலை பண்ணினது யாரு? அதை கண்டுபிடிக்கிறதுக்கான இன்வெஸ்டிகேஷன் தான் இது. அவர் கொலையானது சம்பந்தமாக என்னை எதுக்காக நீங்கள் விசாரிக்கிறீங்க? டாக்டர், உங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபோன் நம்பர் என்ன? 2244-2266. இந்த டெலிஃபோன் நம்பருக்கு ஃபோன் பேச அவர் முயற்சி பண்ணியிருக்கார். டாக்டர் நளினாவின் முகம் சட்டென்று இருட்டுக்கு போயிற்று. இன்ஸ்பெக்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எஸ் வாட் ஐ எம் சேயிங் இஸ் கரெக்ட். ரங்கபாசத்தோட லாயர் பேர் பூவாராகவன். அவர் வீட்டு டெலிஃபோனிலிருந்து உங்கள் டெலிஃபோன் நம்பருக்கு ரங்கபாசம் டயல் பண்ணியிருக்கார். பட் லைன் கிடைக்காததுனால பேச முடியலை. அவர் எப்போ ஃபோன் பண்ணினார்னு சொல்ல முடியுமா? 20 நாளைக்கு முந்தி. சரியான தேதியை சொல்ல முடியுமா? 1 நிமிஷம். பதி தன் சர்ட் பாக்கெட்டில் இருந்த சிறிய பாக்கெட் டைரியை எடுத்து பூவாராகவன் சொன்ன விவரங்களை எழுதி வைத்த பக்கத்தை புரட்டி கொண்டு சொன்னார். போன மாதம் 22ஆம் தேதி. எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணினார்? ராத்திரி 8 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ளே. டாக்டர் நளினா புன்னகைத்தாள். இன்ஸ்பெக்டர், போன மாசம் 15ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நான் பெங்களூரில் இருந்தேன். பெங்களூரில் எனக்கு ஒரு காய்கறி பண்ணை இருக்குது. 3 மாசத்துக்கு ஒரு தடவை நான் அந்த பண்ணைக்கு போய் 10-15 நாள் தங்கிட்டு வர்றது வழக்கம். அந்த வழக்கப்படி போன மாதம் நான் பெங்களூர் போயிருந்தேன். ரங்கபாசம் உங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேச முயற்சி செஞ்சுருக்காரே, அது என்னோட பேசதானே நீங்கள் முடிவு பண்ணிட முடியாது இன்ஸ்பெக்டர். இந்த ஹாஸ்பிட்டலில் நான் மட்டும் இல்லை, ஸ்டாஃப் 20 பேர் இருக்காங்க, பேஷண்ட்ஸ் 30 பேருக்கு மேலே இருக்காங்க, பேஷண்ட்டை பார்க்க வர்றவங்களும் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற அந்த ரங்கபாசம் இவர்களில் யாருக்கு வேணும்னாலும் ஃபோன் பண்ணி பேச முயற்சி செஞ்சுருக்கலாமே. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரே டெலிஃபோன் நம்பர் தானா? ஆமாம். நீங்கள் போன மாதம் பெங்களூர் போயிட்டதா சொன்னீங்க? ஆமாம். நீங்கள் அப்படி போகிற நேரத்தில் ஹாஸ்பிட்டலை நிர்வாகம் பண்ணுறது யார்? ஸ்டாஃப் நர்ஸ் சௌந்தரி. அந்த நர்ஸ் இங்கேயே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா? இன்றைக்கி சௌந்தரிக்கு நைட் டியூட்டி, சாயந்தரம் 7 மணிக்கு தான் வருவா. சௌந்தரியோட வீட்டு அட்ரஸை கொடுக்க முடியுமா? சாரி இன்ஸ்பெக்டர், 20 நாளைக்கு முன்னாடி ரங்கபாசம் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பேச டயல் பண்ணினார் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவ்வளவு தீவிரமாக விசாரணை பண்ணுறது சரியில்லை. மன்னிக்கணும் டாக்டர், போலீஸோட விசாரணை ஒரு கொலைக்கேசில் சகல திசைகளிலும் பாயத்தான் செய்யும். ஒரு டாக்டராக இருக்கிற நீங்கள் குற்றவாளியை கண்டுபிடிக்கிற முயற்சியில் முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கணும். ஒத்துழைக்க மறுத்தா அது சட்டப்படி குற்றம். டாக்டர் நளினா பெருமூச்சொன்றை விட்டாள். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அந்த நர்ஸ் சௌந்தரியோட வீட்டு அட்ரஸ் வேணும். நம்பர் 79, அருந்ததி தெரு, திருவெற்றியூர், பால்பூத்துக்கு பக்கத்து வீடு. பகுதி 9. பிரியா ரோட்டோரமே காரை நிறுத்திவிட்டு அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்து வரவேற்பு மேஜைக்கு பின்னால் உட்கார்ந்திருந்த இளைஞனை நெருங்கினாள். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நான் ரைட்டர் சக்கரவர்த்தியை பார்க்கணும். அவர் ப்ளீஸ், அவர் பிஸியாக இருக்கிறது எனக்கு தெரியும். ரங்கபாசத்தோட டாக்டர் பிரியா வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். ஹீ வில் அசப்ட் டு மீட் மீ.
இளைஞன் இன்டர்காம் ரிசீவரை எடுத்து முதல் மாடி அறையில் இருந்த சக்கரவர்த்தியை தொடர்பு கொண்டான். சார், உங்களை பார்த்து பேசுறதுக்காக பிரியான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு, ரூம் அனுப்பி வைங்க. இளைஞன் ரிசீவரை வைத்துவிட்டு பிரியாவை ஏறிட்டான். நீங்க போய் அவரை பார்க்கலாம். ரூம் நம்பர் 131. தேங்க்யூ. பிரியா மாடிப்படிகளை நோக்கி போனாள். சக்கரவர்த்தியின் அறையை நெருங்கிய போது அவரை அறைவாசலில் எதிர்கொண்டார். வாங்க மிஸ் பிரியா. சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமாக பேசலாம், உள்ளே வாங்க. சக்கரவர்த்தி உள்ளே கூட்டி போய் நாற்காலியை காட்டினார். அவள் உட்கார்ந்து கொண்டே கேட்டாள், சார், உங்களை தேடி இப்போ யாரும் வந்துட மாட்டாங்களே? யாரும் வரமாட்டாங்க. என்ன விஷயம், ஏன் ரொம்பவும் டென்ஷனாக இருக்கீங்க? சார், நீங்கள் அப்பாவை பார்க்க வீட்டுக்கு வந்தபோது என்னை யாரோ கடத்திட்டு போயிட்டதாக அப்பா சொன்னதாக நீங்கள் சொன்னீங்க. ஆமாம். அதை தவிர வேறு ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? இல்லையே. பிரியா தன் வானடி பேக்கின் ஜிப்பை பிரித்து உள்ளே இருந்த ஒரு கடிதத்தை எடுத்து சக்கரவர்த்தியிடம் நீட்டினாள். இது என்ன லெட்டர்? அப்பா வகையில் சொந்தக்காரர் ஒருத்தர் திருநெல்வேலியிலிருந்து போன வாரம் லெட்டர் எழுதி போட்டிருக்கார். லெட்டர் போஸ்டில் டிலே காரணமாக இன்னைக்கு தான் வந்தது. லெட்டரில் என்ன எழுதியிருக்கு, படித்து பாருங்கள் சார். சக்கரவர்த்தி லெட்டரை பிரித்து அதில் ஓடியிருந்த கையெழுத்தில் பார்வையை போட்டார். அன்புள்ள ரங்கபாசத்துக்கு, தாயப்பன் எழுதி கொண்டது. பல வருஷங்களுக்கு பின் நீ எழுதிய கடிதம் பார்த்து மிக்க மகிழ்ச்சி கொண்டேன். என்னிடம் ஏதோ முக்கியமான விஷயம் குறித்து பேச வேண்டும் என்று கடிதத்தில் குறிப்பிட்டு இருந்தாய். அவசியம் வருகிறேன். ஆனால் இப்போது விவசாயம் வேலைகள் இருப்பதால் அதையெல்லாம் முடித்துவிட்டு வாரம் 10 நாளில் வருகிறேன். இப்படிக்கு தாயப்பன். சக்கரவர்த்தி கடிதத்தில் இருந்து நிமிர்ந்தார். பிரியாவை ஏறிட்டபடி கேட்டார், யார் இந்த தாயப்பன்? தூரத்து சொந்தம், அப்பாவுக்கு ஏதோ வகையில் சொந்தம். அடிக்கடி வந்து போகிற உறவும் இல்லை. நீங்கள் இந்த தாயப்பனை பார்த்திருக்கீங்களா? இல்லை. லெட்டரில் உங்கள் அப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்கார். அது என்னான்னு உங்களால் ஊகிக்க முடியுதா? முடியலை. இன்ஸ்பெக்டர் பதிக்கிட்ட இந்த லெட்டரை காட்டினீங்களா? இல்லை. லெட்டரை பற்றி சொல்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வெளியே போயிருக்கிறதா ஸ்டேஷனில் சொன்னாங்க. அதான் உங்கள் கிட்ட வந்தேன். சக்கரவர்த்தி நெற்றியை தேய்த்தார். பிரியா, உங்கள் அப்பாவோட நடவடிக்கைகள் எல்லாமே குழப்பமாயிருக்கு. அவர் மனசுக்குள்ளே என்ன இருந்ததுன்னு தெரியலை. நீங்கள் சொந்தக்காரங்களால் கடத்தப்பட்டதா என்கிட்ட ஏன் போய் சொல்லணும்? பிரியாவின் கண்களில் நீர் நிரம்பிக் கொண்டது. எனக்கும் ஒன்றும் புரியலை சார். அப்பா கொலை செய்யப்படுற அளவுக்கு கெட்டவர் இல்லை. அவருக்கு யாரும் விரோதிகளாக இருக்க முடியாது. சக்கரவர்த்தி கையில் இருந்த லெட்டரை மறுபடியும் படித்து பார்த்தார். பின் நிமிர்ந்தார். பிரியா, சார், தந்தி கொடுத்து இந்த தாயப்பனை உடனே வரவழைக்கணும். தந்தி கொடுத்துட்டேன் சார். இன்னைக்கு ராத்திரியோ இல்லைன்னா நாளைக்கு காலையிலேயோ வந்து சேர்ந்துடுவார். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.